அன்பர்களுக்கு வணக்கம். வாருங்கள், தூக்கம் கண்களை தளர்த்துமே மூன்றாம் பகுதியை பார்ப்போம். இப்போது உங்களிடம் ஒரு சந்தேகம். மருந்து பற்றி சொன்னால் என்ன? அதை விடுத்து மனதை பற்றி தெரிந்து என்ன தூக்கம் வருமா? அன்பர்களே, இந்த முறைகளிலெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையானால் மருந்துதான். அதை பற்றி அடுத்து பார்ப்போம். இப்போது யோகா முறையில் எப்படி தூக்கம் உண்டாக்குவது என்று பார்ப்போம். யோகாவில் ஹடயோகம் ராஜயோகம் என்று இரு விதங்கள் உண்டு. ஹடயோகம் என்பது உடலை நிலையாக வைத்திருப்பது பற்றிய பயிற்சியாகும். ஆனால் ராஜயோகம் மனம் சம்பந்தப்பட்டதாகும். இந்த யோகங்கள் பற்றி தனியாக பார்ப்போம். இப்போது நமக்கு தேவையான ஒரு சிறு பயிற்சியை மட்டும் பார்ப்போம். இரவு படுக்கும்போது நீங்கள் உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ இந்த பயிற்சியை செய்யலாம். நாடி சுத்தி என்ற ஒரு பயிற்சி உண்டு. அதாவது நமது விரலையும் பெருவிரலையும் மூக்கின் இருபுறமும் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் இடது மூக்கை நடுவிரலால் அழுத்தி அடைத்துக் கொண்டு வலது மூக்கில் காற்றை வேகமாக உள்ளே இருங்கள். பின் வலது மூக்கை அடைத்துக் கொண்டு இடது மூக்கில் காற்றை வெளியே விடுங்கள். அடுத்து வலது மூக்கை அடைத்துக் கொண்டு இடது மூக்கின் வழியாக காற்றை இழுத்து வலது மூக்கின் வழியாக விடுங்கள். இது ஒரு எண்ணிக்கையாகும். இதுபோல் குறைந்தது 20 முதல் 30 தடவை செய்யுங்கள். இவ்வாறு நீங்கள் காற்றை உள்ளே இருக்கும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டே இருங்கள். பின் வெளியே விடும்போது என் உடலில் உள்ள கெட்டவைகள் நீங்கிவிட்டது என்று மனதில் எண்ணிக்கொண்டே வெளியே விடுங்கள். இதை ஒவ்வொரு முறையும் மனதில் நினைத்துக் கொண்டே செய்யுங்கள். இப்போது உங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். மூக்கின் துவாரங்களை அடைக்கும் சளி போன்றவை இருக்காது. இப்போது கண்களை மூடியவுடன் ஒரு சோர்வு உண்டாகும். அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு தூங்குங்கள், தூக்கம் வந்துடும். இவ்வளவுதாங்க. இது மனம் உடல் இரண்டுக்குமான பயிற்சியாகும். இனி அடுத்த பதிவில் இதற்கான மருந்து பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.